ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய கடற்படையின் வலிமையை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில அமெரிக்காவுடைய 2 MH-60R சொல்லப்படக்கூடிய உலகின் சக்தி வாய்ந்த வானூர்திகள்ல ஒன்றாக கருதப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து நம்ம அமெரிக்கா கிட்டேந்து ரிசீவ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இந்திய கடற்படை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல சவாலான கடற்படைகள்ல ஒன்றாகவும் இருக்கு. ஏன்னா இந்திய எல்லைப்பகுதி மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓசன் ரீஜன் முழுவதையுமே பாதுகாக்கக்கூடிய பணி அப்படிங்கறது வந்து இந்திய கடற்படைக்கு இருக்கு. குறிப்பா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா வரைக்கும் இந்திய கடற்படை தான் பாதுகாப்பு கொடுக்கறாங்க. ஏன்னா இந்த பகுதி வந்து ட்ரேட் ஃப்ரீ ஜோனா இருக்கும் பட்சத்துல தான் உலக நாடுகள் வந்து இந்த பகுதியை வந்து ஈஸியா பயன்படுத்த முடியும், அக்சஸ் பண்ண முடியும். சோ இந்த பகுதியில வந்து சீனாவுடைய உளவு கப்பல்கள், ஆராய்ச்சி கப்பல்கள் இதனுடைய நடமாட்டத்தையும் இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடற்பகுதியை வந்து இந்தியா பாதுகாக்கக்கூடிய பணியில அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜனை வந்து ஃப்ரீயா வச்சுக்கணும், இதற்கு வந்து ஏசியாவில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான சக்தி வாய்ந்த நாடுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க வந்து இந்த பணியை வந்து பாகிஸ்தான்டையோ இல்ல ஸ்ரீலங்காட்டையோ கொடுக்க முடியாது. சோ அதனால இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையில வந்து இந்த கடற்பரப்பு ரீதியான ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுச்சு. இதன் அடிப்படையில தான் 2016 அமெரிக்கா வந்து இந்தியாவை வந்து மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னரா அறிவிச்சாங்க. அதே மாதிரி 2018 இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்து நம்ம கொடுத்திருந்தோம். அதாவது ஜப்பான் சவுத் கொரியாவுக்கு அப்புறம் இந்த ஆசியா கான்டினென்ட்ல 3rd நாடா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 2020 வந்து இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையில 2+2 உடன்படிக்கெல்லாம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி கம்யூனிகேஷன் காம்பபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏற்பட்டுச்சு. இதன் மூலமா வந்து அமெரிக்காவுடைய புகைப்படங்கள், சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமான தகவல்கள், ராணுவ ரீதியான தகவல்களை இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து பெற முடியும். சோ அதே மாதிரி அவங்களுடைய சக்தி வாய்ந்த ராணுவ தளவாடங்களை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம அதிகமான அளவுல வந்து நம்ம டிஃபென்ஸ் சம்பந்தமான ராணுவ தளவாடங்களை வாங்குறோம். ரஷ்யாவுக்கு அப்புறம் அமெரிக்கா கிட்ட இருந்து தான் கடந்த காலங்களில் வந்து நம்ம அதிக அளவிலான ராணுவ தளவாடங்களை வந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம். சோ இந்த வகையில 24 எண்ணிக்கையிலான MHR ரக ஹெலிகாப்டர்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம பெறுறது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருந்தோம். இதனுடைய முக்கியமான பகுதி என்னன்னா அந்த இந்தியன் ஓசன் ரீஜனை கண்காணிக்கிறது, அதே மாதிரி நீர்மூழ்கி எதிர்ப்பு மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சோ அந்த அடிப்படையில தான் இதை வாங்குறதுக்கு வந்து நம்ம முன் வந்திருந்தோம். இதனுடைய மடிப்பு மட்டுமே $2.5 பில்லியன் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து அமெரிக்காவுடைய லாக்கிட் மார்டின் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. உலக அளவில் இருக்கிற கடற்படை சார்ந்த ஹெலிகாப்டர்ஸ்ல வந்து இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ முதல் 2 ஹெலிகாப்டர் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இப்ப நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருந்தோம். மேலும் 22 ஹெலிகாப்டர்ஸ் வந்து நம்ம அவங்க வந்து நமக்கு தர வேண்டியது இருக்கு, அதையும் வந்து அவங்க விரைந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஹெலிகாப்டர்ஸ் மூலமா இந்திய கடற்படை வந்து அவங்களுடைய கண்காணிப்புகளையும் தீவிரப்படுத்த முடியும், மேலும் வலிமையோட செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது இதுல இருக்கிற விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான டாபிக், எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து ஹைக் ஆயிட்டே இருக்கு, இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஒரு புதுசா ஒரு அப்டேட் வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது 2023-24 இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பெட்ரோல்ஸ்லயும் 20% வந்து எத்தனால் கலக்கிறதுக்கான முயற்சியில வந்து மத்திய அரசு வந்து இறங்கியிருக்காங்க. மேலும் இந்த எத்தனால் அப்படிங்கறத வந்து 100% கொண்டு போறதுக்கும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அமெரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள்லாம் இந்த மாதிரி எத்தனால் கலந்துதான் பெட்ரோல் யூஸ் பண்றாங்க. இப்பதான் இந்தியா வந்து இந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மேலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் உலக அளவுல பெட்ரோல் நுகர்வு, அதாவது இந்த கச்சா எண்ணெய் நுகர்வுல வந்து 3rd நாடா இருக்காங்க அதிகமா இறக்குமதி செய்யறதுல. அதே மாதிரி நம்ம வந்து 85% கச்சா எண்ணெய் பொருட்களை வந்து நம்ம வெளிநாடுகளை சார்ந்துதான் இருக்கோம், நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிபொருள்கள்ல. சோ நம்ம வந்து இது வந்து நம்மளுடைய எக்கனாமியை வந்து பெரிய அளவுல வந்து எஃபெக்ட் பண்ணிச்சு. குறிப்பா வந்து ஒரு ஒரு நாளைக்கு நம்ம வந்து 200 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு மட்டுமே நுகர்வு பண்றோம், இது வந்து ரொம்ப பெரிய நம்பர். அதே மாதிரி கோல்டும் பெட்ரோலும் நம்ம ரெண்டுமே வந்து அதிகமாக நுகர்றோம். உலக அளவில் தங்கம் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா வந்து முக்கியமான நாடா இருக்கு. சோ நம்ம இந்த ரெண்டு பொருளுமே இந்தியால கிடையாது, பெட்ரோல் கச்சா எண்ணெயும் இந்தியாவில் கிடையாது, கோல்டும் இந்தியாவில் கிடையாது, இதை வந்து நம்ம வெளியில இருந்து தான் வாங்குறோம். சோ இது ரெண்டையும் நம்ம வாங்கும் போது அது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பாதிப்புக்குள்ளாக்குது. அதாவது இந்தியாக்குள்ளே தங்கம் கிடைக்குது, இந்தியாக்குள்ளே ஃபியூவல் இருக்குன்னா அதை நம்ம எவ்வளவுதான் அதை வாங்கினாலும்
அந்த பணம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கும், வெளியில போகாது. ஆனா நம்ம இதை வெளியில இருந்து வாங்கும் போது நம்மளுடைய செலாவணி அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டுக்கு போயிடும். சோ அந்த வகையில வந்து கச்சா எண்ணெயை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நிறைய முயற்சி எடுத்தாங்க. கச்சா எண்ணெயை வந்து நம்ம வாங்குறத இறக்குமதி வந்து குறைக்கணும் அப்படின்னு. சோ இந்த வகையில தான் வந்து எத்தனால் கலந்து அதை பயன்படுத்தினா கச்சா எண்ணெய் நுகர்வு அப்படிங்கிறது வந்து இந்தியாவில வந்து கணிசமான அளவு குறையும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதன் அடிப்படையில தான் இந்த ஒரு நடவடிக்கை நோக்கி இப்ப போயிருக்காங்க. இதுல வந்து முக்கியமான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எத்தனால் அப்படிங்கிறது வந்து கரும்பு, மக்காசோளம், உருளைக்கிழங்கு இது மாதிரி விவசாய பொருட்கள்ல இருந்தே இந்த எத்தனால் வந்து எடுக்கிறாங்க. சோ அப்படி எடுக்கும்போது விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கறதும் இதுல வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி எத்தனால் கலக்கிறப்ப பொல்யூஷன் ஃப்ரீ. இப்ப ஏற்கனவே வந்து உலக அளவுல வந்து அதிகமான வாகனங்கள் மூலமான அந்த காற்று மாசு ஏற்படக்கூடிய நாடுகள்லயும் இந்தியா வந்து அதிகமா எஃபெக்ட் ஆகிற நாடா இருக்கும். சோ அதையும் வந்து நம்ம இதன் மூலமா லெஸ் பண்ண முடியும். மூன்றாவது நம்ம வந்து வெளியில இருந்து இந்த மாதிரி ஃபியூல் வந்து இம்போர்ட் பண்ணாம நம்மளுடைய இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய அளவு அப்படிங்கறதும் கணிசமான அளவுக்கு வந்து குறையும். சோ இதன் மூலமா நம்ம பொருளாதாரமும் ஓரளவுக்கு வந்து வலுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த எத்தனால் மட்டும் இல்லாமல் மறுபக்கத்துல அதுக்கு பேரலா வந்து பேட்டரி வெஹிக்கிள்ஸையும் லான்ச் பண்றதுக்கு இந்தியா வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் இந்தியா இடையில இது சம்பந்தமான பல்வேறு ஒப்பந்தங்கள் இருக்கு. உலக அளவுல தரமான ஒரு பேட்டரி வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்றதுக்கு இந்தியா வந்து பெரிய அளவுல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸ் அதே மாதிரி இந்த எத்தனால் கலக்கிறது எத்தனால் இந்த ரெண்டு விஷயங்களும் பெட்ரோலுக்கு மாற்றா நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பெட்ரோல் பிரைஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமர் ஆகும்போது பெட்ரோல் வந்து 35 ரூபாயில இருந்துச்சு, அவர் போகும்போது 70 ரூபாயில இருந்துச்சு. பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்கும் போது பெட்ரோல் பிரைஸ் வந்து 70 ரூபாயில இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 100 ரூபாய்க்கு வந்திருக்குது. சோ இதுக்கப்புறமும் பெட்ரோல் பிரைஸ் வந்து ஏறிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பிரைஸ் வந்து அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சில உள்கட்சி பூசல்கள், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மோதல்கள் இதெல்லாம் காரணமா கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம அவங்கள்ட்ட இருந்து அதை வாங்கணும், இவ்வளவு பல்கான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம அங்கிருந்து இங்க இந்தியாவுக்கு கொண்டு வர செலவு இருக்கு, அதுக்கப்புறம் அதை வந்து ரீஃபைன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் அதுல இருக்கு. சோ அதை வந்து நம்ம அதை இம்போர்ட் பண்றதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இந்தியாவுக்கு இருக்கு. சோ அதனால அதை குறைச்சி இந்த எத்தனால் மற்றும் பேட்டரிக்கு நம்ம மாறும் பட்சத்துல இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும். இதுக்கு தீர்வு வந்து இதுவாதான் இருக்கும். மற்றபடி வந்து பெட்ரோல் பிரைஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. சோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.